அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஆசிரியை அனுஷியா மிஸ் பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மாணவர்களே நாம் ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு உரைநடை உலகத்திற்குள் செல்ல போகிறோம் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு வாழ்விக்கும் கல்வி நான் முன்பு கூறியபடி இந்த இயல் முழுவதுமே நாம் கல்வியை பற்றி தான் மாணவர்களை படிக்கப் போகிறோம் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான் பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மை உடையது கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள் கற்கும் கால அளவு ஆகியவற்றை பற்றிதான் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்கவிருக்கிறோம் மாணவர்களே இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவிதான் உடையது மாணவர்களே ஏனென்றால் மனித பிறவிக்குதான் எதிர்காலம் சொல்ல முடியாது ஒரு வாழை கன்று நட்டு வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு ஆகியவற்றை தருகிறது இவை எல்லாவற்றையும் தரும் என்று அன்று வைக்கும்போதே நமக்கு தெரியும் ஒரு பசுமாடு கன்று ஈண்டா ஈன்றால் எதிர்காலத்தில் அது பால் தரும் என்று நாம் சொல்லிவிட முடியும் ஆனால் ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது என்னவாக முடியும் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் சொல்ல முடியும் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் ஒரு அப்துல் கலாம் பிறந்திருக்கிறார் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தர காந்தி பிறந்திருக்கிறார் என்றா கூற முடியும் முடியாது மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது அதனால்தான் இஃது ஒரு அருமையான ஒரு பிறவி மாணவர்களே இந்த உலகத்தில் மனித பிறவி போலவே மிகவும் முக்கியமானதும் அருமையானதும் இன்னும் ஒன்று இருக்கின்றது மாணவர்களே அதுதான் காலம் மற்றவை எல்லாம் போனால் வரும் ஆனால் காலமும் நேரமும் போனால் வராது தேர்வு நேரத்தில் ஒரு பையன் நான்கு நாட்களை வீணடித்துவிட்டு அடுத்த மாணவரிடம் எனக்கு இரண்டு நாட்கள் கூடு நான் படித்துவிட்டு மனப்பாடம் செய்துவிட்டு தருகிறேன் என்று கூறினால் வருமா இதோ இந்த வகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த நேரம் திருப்பி வருமா வராது காலம் என்பது மிகவும் முக்கியமானவர்களே அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால்தான் வள்ளுவர் அறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்களையும் எழுதியுள்ளார் அடுத்ததாக அழியா செல்வம் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும் அழிந்துவிடும் ஆனால் அழியாத செல்வம் கல்வி மட்டும்தான் மாணவர்களே நாம் வசிக்கும் ஊரை எடுத்துக்கொள்ளுங்களேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கலாம் ஒருவேளை அது இப்போ கூட இல்லாமல் கூட இருக்கலாம் முன்பு ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இருந்திருக்கலாம் இப்போ அது இல்லாமல் இருக்கலாம் முன்பு ஏழையாக உள்ளவர்கள் இப்பொழுது வசதி உள்ளவர்களாக மாறியிருக்கலாம் இன்று வசதியாக வாழ்பவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏழையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் கல்வி மட்டும்தான் அழியாததும் மாறாததும் ஆனவர்களே ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் பெற்றவர் இன்று எல்லாவற்றையும் இழந்து வெறும் பத்தாம் வகுப்புக்குரிய தகுதி மட்டும் பெற்றிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா கல்வியை குறைக்க முடியுமா முடியாது கல்வி என்றும் மாறாததும் அழியாததும் மாணவர்களே அதனால்தான் திருக்குறளில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று வள்ளுவர் கூறியுள்ளார் அடுத்ததாக ஒளி என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் கல்வி ஒரு ஒளி மாணவர்களே எப்படி நாம் கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுத்தர வேண்டும் அந்த கல்வியை பலருக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள் வீடு இருட்டாக இருக்குமல்லவா அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் கல்வி என்பது ஒரு விளக்காக காட்சியளிக்கிறது அடுத்ததாக கற்றவரும் கல்லாதவரும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் யாராலையும் குறை கூற முடியாது மாணவர்களே ஏனென்றால் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவர்களை விலங்கு என்கிறார் வள்ளுவர் ஒரு பசுமாடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அது என்ன செய்யும் தானாக ஒரு பொருளை உருட்டும் உதைக்கும் ஒரு ஆலை முட்டும் இது போல காரியங்கள்லாம் தானாகவே செய்யும் ஆனால் அந்த பசுமாடு பால் கொடுப்பது என்பது ஒரு நல்ல காரியம் அதுவே வீட்டிற்குள் வந்து சொம்பை எடுத்து பாலை எடுத்து வைத்து போகுமா கிடையாது மனிதன் தான் செய்ய வேண்டும் அதை நல்ல ஒரு செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அதனால்தான் நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காக தான் சொன்னார் அந்த அறிவை நமக்கு கொடுப்பது கல்வி மட்டும்தான் முன்னதாக கல்வியும் பள்ளியும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் மாணவர்களே கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும் சில குழந்தைகள் குழந்தைகளில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள் அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதி மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் மேதைகளாக ஆக வேண்டும் இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் என்பது கொடுக்க கொடுக்க குறையும் இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே அடுத்ததாக கற்க கசர என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் பத்து புத்தகங்களை எழுதுகிறார்கள் சிலர் ஐம்பது புத்தகங்களை எழுதுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியிருக்கிறார் அப்படியென்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க முடியும் வேண்டும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும் அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசர கற்பவை என்று சொன்னார் எதை படிக்க வேண்டுமோ அதைதான் படிக்க வேண்டும் எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம் கற்க வேண்டியவற்றை கற்போம் நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம் அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நான் நம்புகிறேன் மாணவர்களே மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி